ஹலோ, வெல்கம் டு குக் வித் பென். இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ரொம்பவே சூப்பரான வெண்பொங்கல் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி குக்கரில் தான் பொங்கல் செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு கப் பச்சரிசி எடுத்துக்கணும். அடுத்து அரை கப் பாசிப்பருப்பு. இப்போ இதை வந்து நல்லா கழுவி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நல்லா கழுவுனதுக்கப்புறம் 1.5 கப்புக்கு நம்ம 4 to 4.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். வெண்பொங்கலில் பாசிப்பருப்பு வறுத்து சேர்க்குறனால நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போ நான் தண்ணி 4.5 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நம்ம எந்த கப்பில் அரிசி அளந்தோமோ அதே கப்லேயே பாசிப்பருப்பு தண்ணி எல்லாமே அளந்து எடுத்துக்கணும். அப்போ தான் கரெக்டான அளவில் இருக்கும். அடுத்து இதில் கலருக்காக கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். மஞ்சள் பொடி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். அடுத்து இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். தண்ணியை வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்தா உப்போட அளவு வந்து நமக்கு சுள்ளுன்னு இருக்கணும். அப்போ தான் வந்து அரிசி வெந்து வரும்போது சாதத்தில் கரெக்டான அளவு உப்பு இருக்கும். நான் சொல்கிறேன், இந்த அளவில் பருப்பு தண்ணி சேர்த்து பொங்கல் செஞ்சோம்னா நமக்கு ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற மாதிரி நல்ல க்ரீமியாக டேஸ்டான பொங்கல் கிடைக்கும். இப்போ இதை நல்லா மூடி போட்டு ஒரு 4 to 5 விசில் வரைக்கும் நல்லா வேக விட்டு எடுத்துக்கணும். ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம திறந்தோம் அப்படின்னா எவ்வளோ க்ரீமியாக நல்ல சூப்பராக குக் ஆகி வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு நமக்கு டெக்ஸ்சர் இருக்கணும். அப்போ தான் பொங்கல் ஆறினதுக்கப்புறம் ரொம்ப கட்டியாகிடாமல் நம்ம சாப்பிட்றதுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்துடும். இப்போ ரொம்ப சூடாக இருக்கனால இது இப்படி இருக்குது. இருக்கட்டும். இப்போ நம்ம தாளிப்புக்கு ஒரு சின்ன கடாயில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கணும். நெய் நம்ம எந்த அளவுக்கு சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ நெய் வந்து கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், இதெல்லாமே சேர்த்துட்டு பொரிஞ்சு வரட்டும். அடுத்து பொடிசாக நறுக்கின இஞ்சி துருவல். இஞ்சி வந்து நான் 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்திருக்கேன். இஞ்சி நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 1 கைப்பிடி அளவுக்கு முந்திரி சேர்த்துக்கணும். முந்திரி சேர்த்து நம்ம தாளிக்கும் போது பொங்கல் கூட க்ரீமியாக இருக்கும் போது இடையில வறுத்த முந்திரியும் சேர்ந்து நல்ல ஒரு க்ரன்ச்சியான டேஸ்ட் கொடுக்கும். அடுத்து இதில் 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு கருவேப்பிலை வந்து நெய்லேயே நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே வேக வச்சுருக்க பொங்கலில் இந்த தாளிப்பை சேர்த்துக்கணும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ சூப்பராக ரெஸ்டாரண்ட்டில் வாங்குற மாதிரியே ரொம்ப சூப்பராக க்ரீமியான பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு பொங்கல் வந்து நல்லா திக்காக இருக்கணும் அப்படின்னா தண்ணியோட அளவு மட்டும் 1/2 கப் கம்மி பண்ணிக்கோங்க. 5 விசிலுக்கு பதிலாக 4 விசில் வேக விட்டு எடுத்துக்கோங்க. க்ரீமியான ரொம்பவே டேஸ்டான வெண்பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. இது கூட வடை வச்சு சாம்பார் கூட சர்வ் பண்ணும்போது ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். உளுந்து வடை பர்ஃபெக்டான ஷேப்பில் எப்படி செய்யணுன்ற வீடியோட லிங்க்கும் டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க அதையுமே செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.